அடுத்த क्वेश्चन வந்து क्वेश्चन நம்பர் 3 ஃபைண்ட் தி 5th டம் இன் தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் x 2 y ஹோல் பவர் 13. இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது பிசினஸ் மேத்ஸ். நமக்கு இந்த மாதிரி 5th டம் அப்படினா ஒரு பர்టిక్యులர் டம் கேக்குறப்ப we are using the formula நம்ம tn equal to t இந்த n வந்து நம்ம r plus 1 ன்றது அதுல இந்த tn கூட வேண்டாம். NCR x power n minus r into a power r. This is our general term. This is general term. The binomial theorem. Binomial theorem is general term. Contributing formula is tr plus 1. That is nth term contributing. NCR x power n minus r a power r. NCR x power n minus r a power r. நமக்கு இந்த இடத்துல எக்ஸ்ங்கிற இடத்துல என்ன, என் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு, 13 இருக்கு. எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல எக்ஸே தான் இருக்கு. ஏ அப்படிங்கிற இடத்துல வடிகள் மைனஸ் 2y. இதை நம்ம ஏதாவது கம்பேர் பண்றோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் என். இதுதான் வந்து பைனோமியல் தியரம். எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என், எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் என். ஸோ இப்போ நம்ம சமுக்கு வரலாம். இப்போ இந்த 5th டம் கேட்டிருக்கியா, 5th டம்ங்கறதுல 4 plus 1 னு பிரிச்சுக்கணும். இந்த rங்கிறது 4, வேற r equal to 4. அப்ப இந்த இடத்துல எப்படி எழுதிக்கலாம், இது வந்து t5, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க, t5 equal to t4 plus 1. என்ன நம்பர் கொடுத்திருந்தாலும் இத ஸ்ப்ளிட் பண்ணி plus 1 அப்படினு சொல்லி எழுதிக்கணும். சோ ncr n c r வந்து நமக்கு 4. தென் எக்ஸ் பவர் எக்ஸ்ங்கிறது எக்ஸ் ஏதா என் மைனஸ் ஆர் என்னைக்கு பேர 13 மைனஸ் ஆர் என்ன அந்த இடத்துல 4 இல்லையா. தென் ஏ ஏக்கு பேர மைனஸ் 2y ஹோல் பவர் ஆர்ங்கிறதுல 4. நல்லா ஒரு இடத்துல செட் பண்ணி பார்த்துக்கணும். இந்த இடத்துல ஆர் ஆர்னா 4. ஸோ வேற எவர் ஆர் கம்ஸ் ஆர் 4 இங்கேயே ஆர் 4 இங்கேயே ஆர் 4 சின்ன பொண்ணு மாதிரி நம்ம இதெல்லாம் பார்க்கறோம்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா த்ரோட் த கொஸ்டின் வந்து ராங் ஆயிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்கிருந்து பிகின் பண்ணால் அப்போ தான் மடிச்சு எழுத முடியும். 13 c 4 எப்படி எழுதுனா 13 × 12 × கொஸ்டே வரணும், 11 × 10. ஏன் 10 ஸ்டாப் பண்ணிட்டோம், இங்கே 4 இருந்தால் அந்த 4 நம்பர்ஸ் வர்ற மாதிரி கொஸ்டே வரணும். இங்கே 4 இருக்கிறதுனால 1, 2, 3, 4 பை 4 × 3 × 2 × 1 இன்ட்டு இது என்ன வரும், எக்ஸ் பவர் இங்கே 9. தென் இந்த மைனஸ் 2y-ஐ மைனஸ் 1 ஹோல் பவர் 4. இந்த மைனஸ் 2-ஐ நம்ம எப்படி பிரிக்கிறோம், மைனஸ் 2-ஐ தேவையில்லை உங்களுக்கு புரியும், 2 × −1 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். தென் இங்கே 2 பவர் 4 தென் y பவர் 4 அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டோம். இதுக்கு மைனஸ் பவர் 4 வரப்ப அது என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஸோ இதுல கேன்சல் பண்ணணும்னா இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் பண்ணணும்னா 5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இங்க என்ன வரும், 55 இல்லையா. ஸோ 13 × 55 இங்கே 65 ஸோ 715. அப்புறம் இங்க ஒரு 2 பவர் 4 இருக்கு இல்லையா, 2 பவர் 4 இஸ் நத்திங் பட் என்னது 2² 4 அப்போ 16 சொல்லி வரும். இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணோம்னா இதை பெட்டி இந்த ஆன்சர் போடுற. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இதுலேயே வி டூ ஒன் மோர் சம். இதில் வந்து வி ஆர் கோயிங் டு ஃபைண்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். மிடில் டேர்ம் அப்படிங்கிறப்போ சப்போஸ் இதே கொஸ்டின் இருக்கு, இதே கொஸ்டின்ல இதில் வரக்கூடிய மிடில் டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பைனாமியல் எக்ஸ்பென்ஷனில் இங்கே ஒரு பிளஸ் 1 போட்டிங்கன்னா 14 டேர்ம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ ஈவனாக இருந்தால் என்ன ஃபார்முலா, ஆடாக இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கிறோம். ஸோ இது வந்து 4th சப்டிவிஷன் 3. ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் திஸ் ஒன். இப்போ மிடில் டேர்ம் அப்படிங்கிறப்போ ஈவன் ஆர் இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஈவனாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, ஆடாக இருந்தால் இன்னொரு ஃபார்முலா.
இப்போ இந்த இடத்துல 10 இருக்கு. 10 அப்படினா ஒரு +1 போட்டுக்க. அப்ப எவ்வளவு டம்ஸ் கிடைக்கும்? நம்பர் ஆஃப் டம்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? 11 கிடைக்கும். நம்பர் ஆஃப் டம்ஸ் 10 + 1 = 11 டம்ஸ் கிடைக்கும். 11 அப்படிங்கிறது என்ன நம்பர்? ஆட் நம்பர். ஈவன் வரப்போ வேற ஃபார்முலா, ஆட் நம்பர் வரப்போ வேற ஃபார்முலா. அப்ப இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா t n by 2 plus 1. So t n எவ்வளவு? n வந்து 10 இல்லையா, n வேல்யூ 10. So 10 by 2 plus 1, so that is equal to 5 5 plus 1 6. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது t6. We want to find t6. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 5 plus 1, லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னா r plus 1 t r plus 1 ஃபார்முலா படி எழுதுவோம். அண்ட் வி நோ த ஃபார்முலா tr plus 1 = ncr x power n minus r a power 4. இதுதான் நம்ம ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அப்போ அதுபடி என்ன எவ்வளவு? 10. எக்ஸுங்கிறது நீங்க என்ன இருக்கு? 2x2, தென் இதுக்கு வந்து -3/x³. மைனஸை வந்து கேரக்டரா பார்க்கணும். So that we are writing 10 c r, r இவ்வளவுக்கு 5 r. இதே நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம், r equal to 5. அப்ப இந்த இடத்துல 5 x 2 x2, so 2 x2 whole power n minus r. n minus r அப்படின்னா என்ன எவ்வளவு? 10. இதுக்கு வந்து 5 into a, என்ன? -3. இந்த இடத்துல x2 power r வந்து 5. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பார்த்து சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10 c 5 10 9 8 7 6, 1 2 3 4 5, 5 4 3 2 1. இதெல்லாமே ஜஸ்ட் கேல்குலேஷன் தான். இங்கே 1 டைம் 2 டைம், இங்கே 2, இங்கே 4. தென் இங்கே என்ன வரும்? 2 இங்கே 10 - 5 power 5 r. தென் x2 power 5 அப்படிங்கிறப்போ வேணா ஒரு ஸ்டெப் வேணா எழுதிக்க, அடுத்த ஸ்டெப் வேணா மாற்றிக்கலாம். ஸோ 2 x2 whole power 5 into, இதில் மைனஸ் வேணால் வெளியெடுத்துடும். எப்பவுமே ஒவ்வொரு டைமும் அந்த மைனஸை நம்ம வெளியெடுத்துடலாம். தென் இன்ட்டு 3 power 5 by x power, இங்கே என்ன வரும்? 15 அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. ஸோ தட் இங்கேயும் கூட நான் இங்கேயே அழைச்சிட்டு மாற்றிடுறேன். இது என்ன ஆகும்? 2 power 5 x power 10. ஸோ 2 power 5 x power 10, அந்த 5 வந்து நம்ம உள்ளே கொண்டு வரோம். அப்புறம் இது இதுவும் மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by x power 5 r. இது இது கேன்சல் ஆகிடும். ஸோ x power 5. மைனஸ் வந்து ஆட் நம்பர் வரப்போ கண்டிப்பாக ஆன்சரில் நமக்கு என்ன இருக்க போகுது? மைனஸ் வந்து இருக்கு. இதே ஈவனாக இருந்தால் பிளஸ் ஆர் மீன்ஸ் மைனஸ். தென் 2 power 5 = 32. அப்போ இந்த இடத்துல வந்து into 32 வரும். இங்கே 3 power 5, அதுக்கும் ஒன்று கால்குலேஷன் போட்டோம்னா யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் ஃபார் தட். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கேன்சல்லாம் பண்ணவிட்டேன். நான் பழைய ஞாபகத்தில் இதை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து அப்படியே 10c5 இந்த கோஎஃபிஷியன்ட், இதில் மீன் சொல்லுவோம் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட், இது வந்து அப்படியே வச்சுக்க. இந்த 2 power 5 அப்படி எழுதிட்டேன், 3 power 5 அப்படி எழுதிட்டேன், இது அப்படி எழுதிட்டேன். ரெண்டு சேமாக இருந்தால் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் இங்கே போட்டுட்டு 6 power 5 எழுதிட்டு இங்கே 1 by x power 5 சொல்லி க்ளோஸ் பண்ணி தேங்க்யூ.